கலகலப்பான பேச்சால் எல்லோரையும் அரவணைத்துச் செல்லும் கன்னிராசி அன்பர்களே, இந்த குருபெயர்ச்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை உங்களுக்கு தரும் என்பதை பார்ப்போம். இதுவரை உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து நற்பலன்களை வழங்கி வந்த குரு பகவான் இப்போது ஆறாம் வீடான கும்பத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கிறார். ஆறாம் வீடு என்பது அத்தனை உகந்த இடம் அல்ல. நற்பலன்கள் கிடைக்காது என்று கவலைப்படுகிறீர்களா? சகடகுரு சங்கடங்கள் தருவார் என்று வருந்துகிறீர்களா? அந்த வருத்தமே தேவையில்லை. குரு பகவான் தன் பார்வை பலத்தால் சில அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு வாறு வழங்குவார். குரு பகவான் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பார்ப்பதால் பேச்சில் ஒரு தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து இல்லறம் நல்லறமாகும். குரு பகவான் உங்களின் பத்தாம் வீடான மிதுனத்தை பார்ப்பதால் புதிய வேலை கிடைக்கும். கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களின் செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும். பதவி உயர்வு தேடி வரும். பண வரவும் அதிகரிக்கும். குரு பகவான் பார்வை சிம்மராசியின் மீது படுவதால் வீண் செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்துவார். மகன் கல்விக்காக செலவு செய்வீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். விட்டுப்போன பணிகளை எடுத்து செய்யும் நிலை வரும். 13/11/2021 முதல் 30/12/2021 வரை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் தேவையற்ற கோபம் செலவு ஆகியன ஏற்படும். சகோதரர்களால் சங்கடங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்துங்கள். முன்பின் தெரியாதவர்களை நம்பி எதிலும் இறங்க வேண்டாம். 2021 முதல் 2/3/2022 வரை குரு பகவான் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் திண்டாடுவீர்கள். பரம்பரை சொத்தை விற்கும் நிலை ஏற்படலாம். பிள்ளைகளின் படிப்பில் நடவடிக்கையில் கவனம் செலுத்துங்கள். அவர்களின் நட்பு வட்டத்தை கண்காணியுங்கள். கர்ப்பிணிகள் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. 2/3/2022 முதல் 13/4/2022 வரை குரு பகவான் தனது நட்சத்திரமான போராட்டாதியில் சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்லுங்கள். எதற்கெடுத்தாலும் சண்டைக்கு செல்லாதீர்கள். யாரிடமும் அவர்களை விட்டு கொடுத்து பேச வேண்டாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். காதுபடவே சிலர் உங்களை குறித்து அவதூறு பேசுவார்கள். அதையெல்லாம் கண்டும் காணாமலும் விட்டுவிடுங்கள். வெளிப்படையாக யாரையும் விமர்சிக்க வேண்டாம். பணியிடத்தில் இடமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி உங்களை அலைக்கழித்தாலும் மறைமுக வெற்றியும் பல முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாகவும் அமையும். பரிகாரம்: சிதம்பரத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ நடராஜ பெருமானை வணங்குங்கள். வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து மகிழுங்கள்.